உஷா, இன்னைக்கு உனக்கு ஒரு சந்தோஷமான சமாச்சாரம் சொல்ல போறேன். நான் கூட உங்ககிட்ட ஒரு சந்தோஷமான சமாச்சாரம் சொல்ல போறேன். சரி, முதல்ல நீ சொல்லு. நீங்க சொல்லுங்க. நீ சொல்லு. நீங்க சொல்லுங்க. சரி, நானே சொல்றேன். எனக்கு இன்னைக்கு 3000 ரூபாய் போனஸ் பணம் வந்திருக்கு. அப்படியா? ரொம்ப நல்லது. 3000 ரூபாய் பணத்தை என்ன பண்ண போறீங்க? வாங்கின பணத்தை மறுபடியும் எண்ணி பார்ப்பேன். அதுக்கப்புறம் ஒரு நெக்லஸ், 2 பட்டுப்படவை எதுவும் வாங்காத பணத்தை உபயோகமா பேங்க்ல போட்டு வைப்பேன். பொண்டாடிக்கு ஒரு பாத்திரம் பண்ண நகை நட்டு ஏதாவது வாங்கி கொடுத்தா குறைஞ்சா போடுவீங்க? எனக்கு பணத்தை சேர்த்து வைக்கணும்னு ஆசை, உனக்கு பாத்திரம் பண்ணதான் சேர்த்து வைக்கணும்னு ஆசை. நீ சொல்ற மாதிரி செஞ்சா அப்புறம் பணமே இல்லாத உருப்படாத போனோம். ஆமா, பணத்தை இப்படி சேர்த்து சேர்த்து வைங்க. கடைசியில எம்மாவத்த வந்து அவ்வளத்தையும் கொள்ள அடிச்சுட்டு போப்பான். சொன்னு ஏன் வந்தது? என்னோட பேங்க் பேக்கில் அந்த பணம் இருக்கு, எடுத்து பீரோலவே. என்ன சோகமாயிட்டேன். சரி, போனா போகுது, உனக்கு ஒரு 100 கூட வாங்கி தரேன். எனக்கு ஒண்ணும் வேண்டாம், அந்த பணத்தையும் பேங்க்லயே போட்டு. சரி. உஷா, உங்க அப்பா ஊர்ல வந்திருக்காரா? ஆமா, எப்படி கண்டுபிடிச்சீங்க? எப்படி கண்டுபிடிச்சானா? என்னோட பேண்ட் பாக்கெட்ல இருந்து பணம் குறையுது. இந்த பக்கம் திரும்பி பார்த்தா ஒரு ஜோடி வளைஞ்ச கிழிஞ்ச செருப்பு, பக்கத்துல ஒரு கொடை. இதை விட என்ன பெரிய சாட்சி வேணும்? உங்க அப்பா தான் பணத்தை எடுத்திருக்காரு. ஓஹோ, இதைத்தான் நீ ஹாப்பி நியூஸ் சொன்னியா? அந்த அளவுக்கு இப்படி குறைபடி நெருக்கிறேன் பாருங்க. எங்க குடும்பம் வந்தா நீங்க எடுக்கிற மாதிரி மட்டும் திட்ட குடும்பம் இல்ல. ஆமா, 6 வாரம் முன்னாடி நடந்து மறந்து போச்சா? உன் தம்பி சாமியார் வயசுல வந்து உதவாய் நானே ஊரே பார்த்தது. பையன் மாதிரி அப்பா இருப்பான். கொஞ்சம் இருங்க, நான் அவரையே கூப்பிடுறேன், நீங்களே கேட்டுங்க. கூப்பிடு கூப்பிடு. அப்பா, அப்பா. என்னம்மா? அடரு, மாப்பிள சவிக்கம்மா. ஆபீஸ் வந்து எப்போ வந்தீங்க? நான் எப்ப வந்தேன்னு உங்களுக்கு தெரியாது. என்னம்மா, மாப்பிள ஒரே கோபமா இருக்கிறாரு. ஆபீஸ்ல ஏதாவது குழப்பமோ? குழப்பம் ஆபீஸ்ல இல்ல, குடும்பத்துல தான். புரியலையே. புரியல? அது வந்துப்பா, அது வந்துப்பா. என்னம்மா, நான் வீட்டுக்கு வந்து ஒரு மாப்பிள்ளைக்கு பிடிக்கலன்னு நினைக்கிறியா? வெளியில போறான்னு ஒரு வார்த்தை சொல்ல சொல்லு, மாட்டேன்னு சொல்லிட்டு நான் இங்க தங்கிடுறேன். என்ன அவசரம் மாப்பிள? பணத்தை எப்ப வாங்கிக்கிறீங்க? எப்ப வா, குடுங்க. இப்பவே இப்பவே வா, கொடுத்துறேன். வந்த உடனே உங்க வேலையை ஆரம்பிச்சிட்டீங்களா? முதல்ல ஊருக்கு கிளம்புங்க. என்னங்க பாவம், எனக்கு அவர் திட்டாருங்க. அவரு வேண்டி செஞ்சிருக்க மாட்டாருங்க. மாப்பிள, நான் ரொம்ப நல்லவன், என்ன அறியாம தப்பு நடந்து போகுது. எப்படி யோசிக்கிறேன், இந்தாலும் இந்த சமயத்திலேயே இங்க வந்து உயிர வாங்குறாரு. அது வந்து சும்மா ஒரு சேஞ்சுக்காக கொஞ்ச நாள் இங்க தங்கிட்டு போறேன் அப்படின்னாரு. சேஞ்சுக்காக இவர் 1 மாசம் தங்கினாரு. நம்ம எல்லா சேஞ்சையும் சுருட்டிட்டு ஊருக்கு போட்டுவர். கொஞ்சம் கூட விவசாயே இல்லாத மாமனாரா இருக்காரு சார். அதை நினைச்சாதான் ரொம்ப வருத்தமா இருக்கு. பாசு, பொதுவா மாமனாருங்கனால இப்படித்தான் பார்ப்பாங்க. ஓஹோ, நமக்கு கோபம் வரும்படியா காரியங்களை செய்வாங்க. என்ன, ஒய்ஃபோட அப்பாங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக நாம பொறுத்துக்கிட்டு போக வேண்டியதுதான். பாசு, இந்த விஷயத்தை பொறுத்த மட்டிலும் நாம ரெண்டு பேருக்கும் ஒரே ஒற்றுமை. அதை நினைச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷம். சும்மா இருங்க சார், இந்த 10-15 நாள் எவ்வளவு திருட்டு பண்ணிட்டாரு தெரியுமா? திருடுறதான் திருடா, ஒரு பெரிய லெவல்ல திருடக்கூடாது. என்னெல்லாம் திருடுறா தெரியுமா? துண்டு பென்சில், அரை பிளேடு, சைக்கிள் பெல்லு. இவ்வளவு ஏன் சார்? காலையில பேப்பர் போறான்ல, அந்த பேப்பரை திருடி வித்துறாரு சார். மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. பசு, இப்படி பண்ண என்ன? எப்படி வேண்டாம், இப்படி பண்ண என்ன? ஷேவிங்க காலையில பண்ணிட்டேன்னு. அது இல்லப்பா, ஒரு இரும்பு கரண்டிய பழுக்க காய்ச்சி
திருடுற அவர் கையில சூடு போட்டு அப்படி இருக்கணும். என்ன சார் இந்த விஷயம் எனக்கு தோணாம இருக்குமா? ஆனா அந்த ஆளு பயங்கர கேடி சார். ஊர்ல இருந்து வந்த அன்னைக்கு இருந்து வரண்டிய ரைட்டு கொடுத்துட்டாரு. சில சமயம் காலாலேயே திருடுறாரு. வேணா இப்படி பண்ணலாமா? எப்படி அந்த ஆளு நான் ஏதாவது அனாதை இல்லத்துக்கு இல்ல முதியோர் இல்லத்துக்கு ஃப்ரீயா கொடுத்துறேன், எடுத்துன்னு போங்க. அட பாப்பா, அங்க இருக்கிற முடிய நிலைமை யோஜனை பாத்தியா நீ? பாசு, உன் நிலைமைய நினைச்சா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என் கஷ்டத்தை உங்ககிட்ட சொல்ல வந்தேன். உன் கஷ்டம் என் கஷ்டத்தை விட பெரிய கஷ்டமா இருக்கு. பெரிய கஷ்டமா போச்சே சார். ஐயோ, என்ன விஷயம் இது? ஆட்டுக்கு தழை போற மாதிரி இவ்வளவு வெத்தலை அங்கே முன்னாடி வச்சிருக்க? சும்மா கண்ணுபடாதீங்க, இப்பதான் சாப்பிட்டு வெத்தலை போட்டுக்கிட்டு இருக்காரு. அதுக்குள்ள சாப்பிட்டாச்சா? அதெல்லாம் தயிர்த்துக்கு ஃபுல்லா சாப்பிட்டுருவோம். அதான் ஃபுல்லா சாப்பிட்டீங்கல்ல, அப்புறம் இதுக்கு இவ்வளவு வெத்தலை. எனக்கு பயமா இருக்கு, வெத்தலை சுண்ணாம்பு வாங்கி இந்த மாசம் 1000 ரூபாய் செலவாயிட்டுன்னு நினைக்கிறேன். நீங்க இதுக்கு பயப்படுறீங்க, என்னோட பயம் எல்லாம் வேற. உஷா, எங்க மாதிரி உங்க பேருக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு, படிச்சு பாருங்க தெரியும். என்ன லெட்டர் இருக்கு? ஸ்ரீ வெடி உப்பு பீரங்கி சாமி துணை, சர்வ வல்லமை அமைந்த ஸ்ரீ வெடி உப்பு பீரங்கி சாமி பெயரால் இது எழுதப்படுகிறது. வால்பாறை என்னும் திருத்தலத்தில் பாறை நகர்ந்து வெடி உப்பு பீரங்கி சாமி உலகம் உய்ய தோன்றியுள்ளார். அவரின் பெயர் பரப்பாவே இக்கடிதம் எழுதப்படுகிறது. எனவே இக்கடிதம் கண்ட ஒரே நாளைக்குள் இது போல 100 பிரதி எடுத்து பீரங்கியின் படம் வரைந்து தெரிந்தவர்களுக்கெல்லாம் அனுப்பி வைக்கவும். இதனை அலட்சியம் செய்த முத்துசாமி என்பவருக்கு முதுகில் மெட்ராஸை புறப்பட்டு கண்ணீர் வழிந்தபடி இருக்கிறது. இக்கடிதத்தை கிழித்து எரிந்து உதாசீனப்படுத்திய கமலக்கண்ணனுக்கு காதில் பல் முளைத்து அதில் சொத்தை விழுந்திருக்கிறது. எனவே இதை விளையாட்டாக எடுக்காமல் உடனே வெடி உப்பு பீரங்கி சாமி பெயரால் 100 கார்டு எழுதி போடவும், எல்லா நலனும் கிடைக்கும். பின் குறிப்பு, டைப்படிக்கவோ ஜெராக்ஸ் எடுக்கவோ கார்பன் காப்பி எடுக்கவோ கூடாது. இதெல்லாம் சுத்த அயோகதனம். இது மாதிரி எழுதுறதுக்கு பதிலா அந்த பணத்தை கோயில் உண்டியில போட்டா புண்ணியமாவது கிடைக்கும். இந்த கிழிச்சு பாய்லர்ல போடு. ஐயோ, நான் மாட்டேங்க, அப்புறம் முதல்ல மெட்ராஸ் வரும். சரி, அப்ப நீ மாட்டா, நீ கிழிச்சு போடு. காதுல பல்லு முளைக்குமா? அதுவும் சொத்தையா இருக்குமா? நான் மாட்ட முடியாது. சரி, நான் கிழிக்கிறேன். ஐயோ அம்மா, ஐயோ ஐயோ, முதல்ல முள்ளு குத்துத. அப்படியா? முதல்ல முள்ளு குத்துத. காண்டி, சாப்பிடும் போது நமக்கல் இருக்குது, சொரியிருக்கா கரண்டி விட்ட மறந்து விட்ட போல் இருக்கு. ஜாகிரதையா போய், நான் கிழிக்கிறேன். ஐயோ, காதுகிட்ட பல் முளைச்சிருப்பா இருக்க. ஐயோ மாப்பிள, அதை கிழிக்காதீங்க. உங்களுக்கு நம்பிக்கை இல்லாம இருக்கலாம். என்ன பொருளாதிக்கு மாப்பிள, என்ன பொருளாதிக்க? எனக்கு எனக்கு தயவுசெய்து ஒரு 100 லிட்டர் எழுதி போட்டுருங்க, இல்லை எனக்கும் ஏதாவது ஆயிடுங்க. என்னடா உங்களோட பெரிய தொல்லையா போச்ச. என்னாச்சு? நீ பேசி முடிச்ச அப்புறம் குரல் வருது. ஐயோ, ஆமா. ஐயோ, எல்லாம் இந்த வெடி உப்பு பீரங்கி சாமி நாளதாங்க. லெட்டர் எழுதி போட்டுருங்க மாப்பிள. இப்ப உங்களுக்கு திருப்தி தானே? என் பொண்ணை இந்த நிலைமையில பாக்குறதுக்கு தானே அந்த லெட்டர் அழைச்சு முடிச்சிருங்க. ஐயோ, இது முதல் பணி. அடுத்து முதுகுல மெட்ராஸ் காதல பல்லு போதுமா உங்களுக்கு திருப்தியா? ஐயோ, என்ன காப்பாத்துங்க. நீ மட்டும் பேசாத, குரல் தள்ளி தள்ளி வருது. ஐயோ, என்ன காப்பாத்துங்க. ஐயோ, என்ன காப்பாத்துங்க. என்ன பயங்கரமான கனவு உஷா. நான் உன்னை தள்ளி தள்ளி பேச விட மாட்டேன். நான் உன்னை இப்படி காப்பாத்துறேன். அந்த கார்டு எழுதுறேன். எனக்கு நேரமே இல்ல சார், நிக்க நேரமே இல்ல. உஷாவை காப்பாத்தி ஆகணும் சார். வெடி உப்பு பீரங்கி சாமி, முதுகுல மெட்ராஸ், காதுல பல்லு, 100 கார்டு. நான் வர நேரம் உஷா காப்பாத்தணுமா? வெடி உப்பு பீரங்கியா, காதுல பல்ல, என்ன எழவிடாம சொல்லிட்டு போறான்? ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. எனக்கு எவ்வளவு கவலை, எவ்வளவு பிரச்சனை, எல்லா பிரச்சனையும் நானே தீர்க்கணும். டேய் உஷாவுக்கு என்னடா? டேய் கையே ஒளிஞ்சு போச்சு தெரியுமா மாப்பிள? இதுக்கே இப்படி சொன்ன எப்படி? இன்னும் 50 கார்டு இருக்கு. எவ்வளவு கஷ்டம் அவருக்கு. நீ சொல்றது கரெக்ட் தான்,
கஷ்டம் தனியா வராது, ஜோடியா தான் வரும். முதல்ல உங்க அப்பா வந்தாரு, அடுத்தது இந்த லெட்டர் வந்தது. மாப்பிள்ள சாயங்காலத்துக்குள்ள எழுதிருக்கீங்க? எது கேக்குறீங்க? இல்ல ராத்திரிக்குள்ள எல்லாத்தையும் எழுதி போஸ்ட் பண்ணலன்னா குடும்பத்துல கஷ்டம் வருமா? மாப்பிள்ள சும்மா இருங்கப்பா, ஏற்கனவே பின்னாடி இருக்காரு, கொஞ்சம் டீ கொண்டு வரேன். அப்படியே ரெண்டா கொண்டாம. உங்களுக்கு ஒண்ணு ரெண்டு என்ன தெரியுமா? ஏன் கேக்குறீங்க? இல்லாட்ட சொல்லி தரலாம் தான். எவ்வளவு எழுதிருக்கேன்னு எண்ணுங்க. பள்ளிக்கூடம் படிக்கும் போது கூட ஹோம்ஒர்க் பண்ணது கிடையாது. இப்ப என்னடா, 100 தடவை லெட்டர் எழுதி கையே ஒளிஞ்சு போச்சு. நீங்க மட்டும் சொல்லி அந்த 100 லெட்டர் எழுதாம இருந்திருந்தா அப்புறம் நமக்கு நிறைய கஷ்டம் வந்திருக்கும். போடி, நீ உன்னோட சென்டிமெண்ட் உன்னோட தொல்லை நாங்கதான் எழுதின தெரியுமா? எனக்கு ஒண்ணும் பயம் கிடையாது. ஆமா, எங்க உங்க அப்பா? அரிசி வாங்க கடைக்கு அனுப்பிருக்கேன். அரிசி வாங்குவா? இப்பதானே ரீசெண்டா ரெண்டு மூட்டை அரிசி வாங்கின. என்ன பச்சு தீந்து போச்சா? உங்க அப்பா வயிறு வெடிச்சே சாவ போறான் பாரு. மாப்பிள்ள சொல்லுமா, ஊர்ல விளைஞ்சா அரிசி அனுப்புறோம் சொல்லிருக்காங்க. இனிமே விளைஞ்சாதான் ஊர்லயே அரிசி. ஏன் மாப்பிள்ள, இந்த ஏரியாவுக்குள்ளே நிறைய பேருக்கு கார் போஸ்ட் பண்ணிட்டீங்களா? ஏன் எதுக்காக கேக்குறீங்க? இல்ல, வர்ற வழியில போஸ்ட் ஆபீஸ்ல ஒரு 20-30 பேர் கியூல நின்றுட்டு இருக்காங்க. பாவம், ஆளாளுக்கு 100-100 கார்டு வருத்தத்தோட வாங்கிட்டு போறாங்க. ஐயோ பாவம். இருக்கட்டும் இருக்கட்டும், இது மாதிரி லெட்டர் எழுதுறது பச்சை அயோக்கியத்தனம் தெரியுமா? எனக்கு லெட்டர் போட்டாலே அவன் கண்ணு அவியும், கை ஒடியும். மாப்பிள்ள அந்த மாதிரி திட்டாதீங்க. மாப்பிள்ள சார் போ. என்ன போஸ்ட்மேன், கார்டு கொண்டு வந்திருக்கீங்க? உங்களுக்கு எதிராக வருது அதான கொடுக்க முடியும்? இல்ல, கார்டு என்ன எங்களுக்கு வேணாம். கார்டு எழுதாங்கள அவங்ககிட்ட சொல்லுங்க. அப்படியா, நீங்க வாங்கிக்கங்க. இல்ல நீங்களே வாங்கிக்கங்க. இல்ல நீங்க வாங்கிக்கங்க. நீங்க வாங்கி தொல்லை பிடிச்ச விட இருக்கு. உனக்கெல்லாம் வாசல்ல வீசி எறிஞ்சிட்டு போயிருந்தோம், கையில கொடுக்குறோம் பாரு. என்ன சொல்லணும்? இல்ல கோச்சுக்காதீங்க, அது வேற ஒரு பிரச்சனை. நீங்க தான் படிங்க. எங்களிடம் நீங்கள் கட்டிய 10 ரூபாய் சீட்டுக்கு இந்த மாதம் பரிசு வென்றிருக்கிறது, வந்து பாத்திரம் வாங்கி செல்லவும். இத பைக்க பயந்த? இல்ல, இதுவும் அதே மாதிரி காலா இருந்து மறுபடியும் அந்த வெடிப்பு பீரங்கி சாமி காட ஒரு 100 கடை எழுதி போடணும், ஒரு பயம் தான். உங்களுக்கு எல்லாம் கூட தைரியமே கிடையாது. இந்த வீட்டுல எல்லாத்துக்கும் வாசு வாசு வாசு. போயிட்டு நாளைக்கு ஓ, நாங்க என்ன பூ வைக்கிறோம்? இந்த அடுத்த டெலிவரி உனக்குதான் வந்திருக்கு, வாங்கிக்க. சரி, தொழுகிறோம். மறுபடியும் வெடிப்பு பீரங்கி சாமி. என்னங்க இது, வெடிப்பு பீரங்கி சாமி நம்ம இப்படி சோதிக்கிறாரு? பரவாயில்ல பாப்பா, மறுபடியும் ஒரு 100 கார்டு எழுதி போட்டுருங்க. அதெல்லாம் முடியாது. ஏன் முடியாது? நான் போய் போஸ்ட் ஆஃபீஸ்ல 100 கார்டு வாங்கி வரேன். சும்மா இருங்க மாமா. எனக்கு எனக்கு எனக்காக வாதி எழுதிருங்க. எனக்கு தெய்வ குத்தங்க. சும்மா முடியாது முடியாது முடியாது. காசு இந்த மாதிரி 100 கார்டு எழுது, 50 கார்டு எழுது, 1000 முறை வந்திருக்கு. இதெல்லாம் நான் அலட்சியப்படுத்தி கிழிச்சு போட்டு வேண்டாம் சார். அது மாதிரி எல்லாம் பண்ணாக்க அப்புறம் முதுகுல மெட்ராஸ் ஆகி காதுல பல்லு சொத்தேடுங்கிறாங்களே. என்னடா உளர்ற, ஜனங்கள் எதை நம்புறாங்களோ அதையே தனக்கு சாதகமா வச்சுட்டு அதையே பலவீனப்படுத்துற சோம்பேறி கும்பல் பண்ற வேலைடா இதெல்லாம். ஏன் சார், கார்டு கவர் அதிகமா விற்கணுங்கிறதுக்காக யாராவது இது மாதிரி பண்ணிருப்பாங்களா? டே, இது கவர்மெண்ட் இருக்கிற கார்டுடா, தங்கி போனா அப்படின்னு அழுகி போயிடாது. அதுவும் இல்லாம விலை ஜாஸ்தியா போனா இன்னொரு ஸ்டாம்ப் ஒட்டி போஸ்ட் பண்ண போறோம். என்னடா படிச்சவன் நீயே இப்படி மூட நம்பிக்கை எல்லாம் வளர்த்துக்கிறான். ஒரு நிமிஷம், சர்வ திருத்தலம் வரைந்து பிரதி என்னடா சின்னரா போட்டதெல்லாம் பெரியரா போட்டிருக்கு சார். இது ஏதோ ஸ்பெல்லிங் மிஸ்டேக், அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? ஒரு இடமா இருந்தா ஸ்பெல்லிங் மிஸ்டேக் சொல்லலாம், சின்னரா வர இடம் எல்லாம் பெரியரா யூஸ் பண்றானே. இதை வச்சு அந்த எழுதினால கண்டுபிடிக்க முடியுமா? ஏன் முடியாது? உன் அட்ரஸ் தெரிஞ்சவன் தான் இதை போஸ்ட் பண்றான். அதனால உனக்கு தெரிஞ்சவா எல்லாத்தையும் போய் இந்த சின்னராக்கு பதிலா பெரியரா எவன் யூஸ் பண்றான் அப்படின்னு பார்த்தோம்னா அவன் தான் இந்த லெட்டரை போஸ்ட் பண்ணா தெரிஞ்சுக்கலாம். முடியுமா? முடியணும். என்ன பாருங்களா சார், நான் எந்த தப்பும் பண்ணலையே, ஏன் சார் என்ன தெரியுது இங்க வந்தீங்க? ராமசுப்பு, சின்ன வயசுல நீ என்கிட்ட எவ்வளவோ அடி வாங்க, அதுக்கெல்லாம் கணக்கு என்கிட்ட இருக்கு சார். ஆனா உங்க கணக்கை மட்டும் கேட்காதீங்க சார். ஏண்டா ஆகற, நான் இப்ப உன கணக்கு கேட்கறதுக்கா வரலடா? அப்படியா சார், ரொம்ப தேங்க்ஸ். தமிழ்ல ஒரு கேள்வி கேட்க போறேன், நான் சொல்றதெல்லாம் இதுல எழுதி பார்க்கலாம். என்ன எழுதணும்? என்ன எழுதலாம்? பழம். பழம் பழத்துல எங்கடா ரா வர்றது? அப்படியா, மரம். மரம் எழுதி பார்க்கலாம். மரம். மா
கேக்குறேன்னு தப்பா நினைக்காதீங்க. மரத்துக்கு எந்த ராசார் போடணும்? அதுக்காகத்தான் உங்களை எழுத சொல்றோம். சின்னதா போட்டா மரம் வரைக்கும் போறோம். என்ன 12 பேர் சேர்ந்து நீங்க எதை வேணும்னாலும் எழுதி சொல்லுங்க, என்ன வேணும்னாலும் எழுதி சொல்லுங்க, நான் எழுதுறேன். நான் உங்க கணக்குக்கு கடமைப்பட்டிருக்கேன் சார், கடமைப்பட்டிருக்கேன். வாங்க அடுத்த இடம் போங்க. ஹரி முருகா அவன் பேர் எழுது. அவ்வளவுதானா? சீ கை நாட்டு. ஐயோ, உஷா போஸ்ட் பண்ண சொன்ன லெட்டர் இன்னும் போஸ்ட் பண்ணதே இல்லையே. யாருக்கு? டுகாளியப்பன், 38 மேலத்தெரு, திருநின்ற ஊர். உஷாவை எப்படி எழுதியிருக்கா? ஓ, மாணிக்க மாமாவா? அன்புள்ள காளியப்பன் கிருபாமூர்த்திக்கு சௌக்கியமா? நான் இன்னும் ஓரிரு நாளில் ஊருக்கு வருகிறேன். ஐயோ, நடவு வேலைகளை சரியாக பார்த்து கொள்ளவும், பழனியை கழனியே இருந்து கவனித்துக் கொள்ள சொல். மற்றவை நேரில். எல்லாம் சின்னராவுக்கு பதிலா பெரியரா போட்டிருக்கு. இது நமக்கு வந்த லெட்டர். மாமா சொல்ற, ஏண்டா உன் மாமனார் மாணிக்கமா இப்படி லெட்டர் எல்லாம் எழுதிருக்காங்க? ஆமா சார், இங்க பாருங்க அவரோட கையெழுத்து. இது எனக்கு வந்த லெட்டர், ரெண்டு கையத்து ஒன்னா இருக்கு பாருங்க. அத போய் சுக்காயை பிடிச்சுக்க வேண்டிட்டாங்கடா. அது மட்டும் கூடாது, முள்ள முள்ளால எடுக்கணும். ஓ, உன் மாமனார இன்னொரு மாமனாராலதான் எடுக்கணுங்கிற. சும்மா இருங்க சார். பின் என்னடா முள்ளு நெருஞ்சின்னு ஏதோ சொல்லிட்டு இருக்க, என்ன புரியல? பெரிய எங்க வீட்டுல வந்து ஒளிஞ்சிருக்கான், உடனே வந்தீங்கன்னா ரகசியமா புடிச்சு தரேன், ரவுண்ட் பண்ணி கொண்டு போயிடலாம். ஏன் அட்ரஸ்? 17 குப்புசாமி தெரு, கே கே நகர். யாருமே இந்த லெட்டர் எழுதலன்னா என்ன அர்த்தம்? அட்ரஸ் கேட்டா இருக்கே. சோ போலீஸ் கிட்ட இருந்து உங்களை மறைக்க பாக்குறீங்க. எங்க அந்த ரவுண்ட் போய் அழகப்பான் பெரியரா என்ன பெரிய காட்டு கொடுத்துருச்சு. ஆனா இன்ஸ்பெக்டர், அந்த ரவுடி ராக்கப்பன் பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது. ஜனங்களோட பக்திய பலகீனம் ஆக்கி, முதுகில கண்ணு முளைக்கும், காதுல பல்லு முளைக்கும், பாம்பு வரும் பல்லி வரும் பயமுறுத்துறீங்க. இந்த மாதிரி ஆட்களாலதான் காடு வெளியே ஏறி போகுது. இவ்வளவு மாதிரி ஆளையா வெளியிலேயே விட்டு வைக்க கூடாது சார், உள்ளே தள்ளி வைங்க. போயா ஐயா? ஐயா ஐயா, இன்ஸ்பெக்டர் ஐயா, இந்த ஒரு தடவை என்ன மன்னிச்சு விட்டுருக்க ஐயா. எதுவா இருந்தாலும் சேர்க்கலாம் பேசுங்க.
எங்க அப்பா காப்பாத்துங்க பிளீஸ். இனிமே அவர் எந்த தப்பு தண்டாக்கு போகாம நான் பாத்துக்கிறேங்க. இந்த மாதிரி சாமி பேரை சொல்லி ஊரை ஏமாத்துறவங்க எல்லாம் ரெண்டு நாள் உள்ள இருந்தாதான் புத்தி வரும். உங்க அப்பா எவ்வளவு நாள் போலீஸ்ல வச்சுப்பாங்க, அவன் திங்கிற திணிக்கு உடனே திருப்பி அனுப்பிச்சிருவாங்க. என்ன கையில தொட்டி எங்க எப்படி இருந்தது?